கோவையில் காரினுள் இருந்த வினோத வகையான பறக்கும் பாம்பை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் கார் பழுது செய்யும் நிறுவனத்திற்கு ஆணைக்கட்டி பகுதியில் இருந்து ஒருவர் கார் ஓட்டி வந்துள்ளார். அப்பொழுது காரின் உள்ளே பாம்பு ஒன்று இருப்பதைக் கண்ட ஊழியர்கள் உடனடியாக பாம்பு பிடி நபரான ரபீஸை வரவழைத்தனர். பின்னர் அவர் காரில் இருந்த பாம்பை லாவகமாக பிடித்தார். தொடர்ந்து பாம்பை பரிசோதித்ததில் இது ஒரு வினோத வகையான பறக்கும் பாம்பு என்பது தெரிய வந்தது. இந்த வகையான பாம்புகள் மலைமேல் இருக்கும் மரங்களில் மட்டுமே இருக்கும் எனவும், காரில் பயணம் செய்தவர்கள் ஆணைக்கட்டி பகுதிக்கு சென்று வந்துள்ளதால் மரத்தின் மீது இருந்த பாம்பு காரில் ஏறி உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பிடிபட்ட பாம்பை உடனடியாக வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு மீண்டும் அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது.